ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/3/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை கமாடிட்டி சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பகிர்ந்துக்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், கமாடிட்டி சம்மந்தமான பேசிக் தகவல்கள் எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கமாடிட்டி குளோபல் வைஸில் கமாடிட்டி கோல்ட் சில்வர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, க்ரூட் ஆயில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 0.03 புள்ளிகள் டவுனில் இருக்குது. பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி அலுமினியம், ஜிங்க், நிக்கல், காப்பர் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் லெட் மட்டும் 0.25 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு 32 புள்ளிகள் நெகட்டிவாகவும், சில்வர் 163 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 5 புள்ளிகள் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 1 புள்ளிகள் டவுனாகவும், அலுமினியம் 0.15 புள்ளிகள் டவுனாகவும், நிக்கல், லெட், ஜிங்க் தலா 0.10 புள்ளிகளுக்கு மேலே டவுனாகவும் இருக்குது. காப்பர் மட்டும் 1 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. குளோபல் மார்க்கெட் நேற்று முடிவடைந்த யூஎஸ் மார்க்கெட் எப்படி, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி, ஏஷியன் மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 12 புள்ளிகள் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் நிக்கி பாசிட்டிவாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி 65 புள்ளிகள் பாசிட்டிவாக, 11,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி கமாடிட்டிஸ்க்கான பிவோட் லெவல்ஸ். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு, இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 0.23 புள்ளிகள், 23 பைசா குறைந்த 69.12 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி கமாடிட்டியோட பிவோட் லெவல் அலுமினிக்கு 131 அப்படிங்கிற லெவலில், 132 மேலே ரெசிஸ்டன்ஸும், 130 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 447 அப்படிங்கிற லெவலில், 450 மேலே ரெசிஸ்டன்ஸும், 441 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4058 அப்படிங்கிற லெவலில், 4089 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4031 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,974 அப்படிங்கிற லெவலில், 32,135 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,674 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 146 அப்படிங்கிற லெவலில், 146.94 மேலே ரெசிஸ்டன்ஸும், 144.89 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 197.5 அப்படிங்கிற லெவலில், 198.6 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196.6 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மில்லி 896 அப்படிங்கிற லெவலில், 906 மேலே ரெசிஸ்டன்ஸும், 880 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 38,227 அப்படிங்கிற லெவலில், 38,534 மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,654 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 198.9 அப்படிங்கிற லெவலில், 200.65 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 197.15 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அலைஸ் ப்ளூவோட பிவோட் பாயிண்ட்ஸ் கமாடிட்டிஸ்க்கு இதெல்லாம் தான். என்எஸ்சி ஃபாரெக்ஸுக்கு உங்களுக்கு பிவோட் லெவல் தேவைன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லிங்க்கில் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த நாள் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.